எப்படி உங்களோட ஸ்கின் கலர் ஒன் யூஸில் சேஞ்ச் ஆகிருக்கு? ஒரு ஷேடு வந்து லைட்டன் ஆகிருக்கு இல்லையா? உங்கள் கன்னத்தில் இருக்க பிம்பிள்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு ஒன் யூஸ். ரொம்ப ஆயிலியாக, ரொம்ப டல்லாக இருக்க ஸ்கின்னு நல்ல ஒரு பிரைட் ஸ்கின்னாக தெரியுது இன்ஸ்டண்ட்டாக ஒரு யூஸில். உங்களோட லிப்ஸ் அரௌண்ட் இருக்க பிக்மெண்டேஷன், கண்ணை சுற்றி இருக்க அந்த டயர்னஸ், டார்க் சர்க்கிள், இது எல்லாமே ஒன் யூஸில் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தெரியுது. 100% நேச்சுரலில் வித்தின் ஒன் யூஸில் இந்த இதுக்கு நம்ம ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட லைவ் ரிசல்ட் வந்து பாருங்கள். கலர் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு மேம். எவ்ரி டைம் சம்திங் இஸ் யூஆர் கிவிங் பெட்டர் 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 அந்த மாதிரி இருக்கும்பொழுது எனக்கு எதை வாங்குறதுனே புரியல அந்த மாதிரி இருக்கு. ஃபேஸ்ல அப்படியே நல்லா பிரைட்டா தெரியுது. நான் பட்டர் சோப் வேற லெவல். எப்படி உங்க ஸ்கின் ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு இருக்கு. பிளஸ் ராஜஸ்தான் டூர் ஒரு 12 days அவ்வளோ ஹாட் வெயிலையுமே போட்டோஸ்லயுமே என்னோட ஸ்கின் நல்லா பிரைட்டா இருந்த மாதிரி இருந்தது. ஃபேஸ் பிரைட்டா இருக்கு, பிளஸ் ரொம்ப நேரம் ஆயில் வடியாம இருக்கு. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம் மேட் சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், க்ரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஒரு டீனேஜர், இவங்க தான் இன்னைக்கு நம்மளோட மாடல். இவங்களோட ஸ்கின் பாருங்க எவ்வளோ ஆயிலியாக இருக்கு, கண்ணை சுற்றி டயர்டாக இருக்கு, அது மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, அரௌண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, கண்ணத்தில் பிம்பிள்ஸ் இருக்கு, ஒரு பிம்பிள் நல்லாவே பாப்பப் ஆயிருக்கு, அண்டு பொறி பொறியா ஒரு சைடு மட்டும். அண்ட் இவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால ஸ்கின் பயங்கர டேனா இருக்கு. ப்ராப்ளத்துக்கும் வித்தின் ஒன் யூஸ்ல இவ்வளோ சொல்யூஷன், இவ்வளோ ரிசல்ட். இப்படி என்ன மினிமல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப், ஸ்கின் கலர் பூஸ்டர், கேர்லி க்ளோ, இது மூணு ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். அதுலயே இவங்களோட எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒன் யூஸ்லயே ஒரு சூப்பர் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸ்கின் கேர் ரொட்டீன்ங்கிறது நம்ம ரெகுலரா பண்ணும் போது டே ஸ்கின் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும், கிளியரா, க்ளோவிங்கா. ஃபர்ஸ்ட் கிளீன் அப் ரொட்டீன்ங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் கிளீன் பண்ணாமல் நீங்கள் அழுக்கு டெட் செல்ஸ் மேலே என்ன போட்டாலும் நோ யூஸ். ஸோ கிளீன் அப் ப்ரோட்டீன் இவங்களுக்கே நம்ம கேர்லி க்ளோ யூஸ் பண்ணுறோம்னா நல்ல ஒரு டீப் கிளீனிங் கொடுக்கும். அது இல்லாமல் இது கூடவே நல்ல ஒரு க்ளோவிங், அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு, நல்ல கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால ஃபேஸில் நல்ல கேர்லி க்ளோவை அப்ளை பண்ணி நம்மளோட ஹெர்பல் ஆயிலி ஸ்கின் சோப்பு வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். வாஷ் பண்ணும்போது வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணால் ஓப்பன் பண்ணாதான் நல்ல ஒரு டீப் கிளீனிங். ஒன் டைம் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க, அடுத்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் ஸ்டீம் பண்ணாலே போதும் கிளீனப் ப்ரோட்டீனுக்கு. ஃபேஷியல் ரொட்டீன், கிளீனப் ப்ரோட்டீன் எப்படி பண்ணோம் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு, ஸ்கின் கலர் பூஸ்டர், இது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து கண்ணத்தில் உங்களுக்கு லைட்டாக வந்து பிம்பிள்ஸ் பாப்பப் ஆயிருக்கு, பொறி பொறியாக இருக்குது, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் ஜென்ட்டெல்லாம் மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணுங்கள். அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு, அது மாதிரி நல்ல டேனெல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு ஜென்ட்டெல்லாம் பண்ணாலே போதும். கண்ணத்தில் இருக்க பிம்பிள்ஸ் மேலே அதை இரிட்டேட் பண்ணவோ டச் பண்ணவோ நான் பண்ணலை. அந்த பிம்பிள்ஸ்க்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலுமே அதை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான், கையை வச்சு அழுத்தினாலுமே அதை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகும். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கண்ணத்தில் மட்டும் பிம்பிள்ஸ் இருக்கும், இவங்களுக்கு ஒரு சைடு கணத்தில் மட்டும் இருக்குது, நிறைய பேருக்கு ரெண்டு சைடு கணத்தில் இருக்கும், அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் தாராளமாக இந்த கிளீனர் ப்ரோட்டீனை பண்ணலாம், சூப்பராக இருக்கும் ஸ்கின். ஆரல்ஸ் ஃபேஸ் ஃபுல்லாகவே எனக்கு பொறி பொறியாக இருக்குங்கும் போது ஃபஸ்ட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் எடுக்கணும். அந்த பொறிப்பொறிக்கு நீங்கள் பொறிப்பொறி பவுடர் வந்து ஒரு 7 days யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் வே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். எப்படி வந்து நல்ல சூப்பரான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாமோ அதே மாதிரி தான் ஸ்கின்னும். எந்த அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ ஹெல்த்தியாக சாப்பிட்டு, ஸ்கின்னையும் அதே மாதிரி ஹெல்த்தியாக ஸ்கின்னுக்கு சாப்பிட கொடுத்து தான் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஜென்ட்லாக மசாஜ் பண்ணதுக்கப்புறமா திக் லேயராக பேக் மாதிரி போட்டுக்கோங்க. கண்ணை சுற்றி, கழுத்தில், லிப்ஸை சுற்றி, லிப்ஸில், எல்லா இடத்துலையுமே போடணும். அன்இவன் ஸ்கின் டோன் ஆகிடும், ஓகேவா? தென் கன்னத்தில் நம்ம வந்து பேக் போடும்போது மட்டும் அந்த இடத்த அழுத்தாமல், இரிட்டேட் பண்ணாமல் ஜென்டலாக ஒரு பேக் போட்டுக்கோங்க. அந்த இடத்த விட்டுட்டு தான் நான் மசாஜ் பண்ணேன் பாருங்கள். அப்புறமா பேக் போடும்போது மட்டும்தான் அந்த இடத்துல நான் வந்து ஜென்டலாக அப்ளை பண்ணி பேக் போடுவேன். பிம்பிள்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். கர கர கரன்னு பிம்பிள்ஸை போட்டு தேய்க்கவோ, இரிட்டேட் பண்ணவோ, கையை வச்சு அழுத்தவோ கூட. இந்த கிளீனர் ப்ரோட்டீனை இவங்க 4 days ஒன்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். கிளீனர் ப்ரோட்டீன் பண்ணாமல் நீங்கள் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாலும் பதிவு, ஒன் டைம் நல்லா ஸ்டீம் பண்ணி பண்ணுங்கள். ஒன் டைம் இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட இதை பண்ணி, வாரத்தில் ஒரு நாள் ஸ்டீம் பண்ணால் போதும். இந்த மாதிரி திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க.
இதை வந்து ஓவர் ட்ரை பண்ணாதீங்க. ஸ்கின்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் ஒரு நார்மல் ட்ரை பண்ணால் போதும். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாலே போதும். ஆயிலி ஸ்கின்னுக்கு அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிடாது. ஸோ 10 நிமிஷம் விடுங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்களா, ஓவர் ட்ரை ஆகலை, ஸ்கின்னை பிடிச்சி இழுக்கலை. ஒரு 10 மினிட்ஸ் இவங்களுக்கு நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அதுவும் 100% நேச்சுரலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது பாருங்கள். நல்லாவே ஒரு ஷேடு 2 ஷேடு வரைக்குமே ஸ்கின் டோன் லைட்டன் ஆகிருக்கு இல்லையா, நல்ல ஒரு ப்ரைட்னஸ் இருக்குது, டேன் ரிமூவ் ஆகிருக்கு. கன்னத்தில் இருக்க பிம்பிள்ஸ் பாருங்கள், நல்லா வந்து செட்டில் ஆகிருக்கு, பாப்பாப்பா தெரியல. பிக்மெண்டேஷன் ஆல்சோ ஓரளவுக்கு நல்ல, அந்த ஏன்னா நம்ம லைட்டன் பண்ணியிருக்கனால பிக்மெண்டேஷன் ஆல்சோ லைட்டன் ஆகிருக்கு. கண்ணை சுற்றியுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துருக்கு. ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ். 1 டே யூஸில் 1 டைம் யூஸில் இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கும்போது, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ரிசல்ட், எந்த அளவுக்கு இவங்களோட ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணலாம், இதுதான் இவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த டைம்லேருந்துனாவது டீனேஜர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும், ஸ்கின் கேர் ரொட்டீனை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும் 100% நேச்சுரலில். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்லேருந்து தான் மெயின்டைன் பண்ணனாவது ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது ஓரளவுக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பாப்பப் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி டேன் ஆகுது ஸ்கின்னு, பிக்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது, இந்த டிப்ஸ் அரௌண்ட்லலாம் நல்ல பிக்மெண்டேஷன் ஆகிடுச்சு, இதே விட்டால் அப்படியே கண்டினியூவாக நிறைய வந்துடும், மூக்குக்கிட்டலாம் அப்படி பரவிடும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் இப்போலேருந்தே கிளீனப் ரொட்டீன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களோட ஸ்கின் சூப்பராக ஒரு 6 மந்த்தில் ரொம்ப அழகாக கிளியராக க்ளோவிங்காக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ரொம்ப மோசமான ஸ்கின் ஆகிடும். ஸோ கெமிக்கலை ஸ்கின்னுக்கு சாப்பிட கொடுக்காம இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனை மெயின்டைன். கெமிக்கலை சாப்பிட கொடுத்தீங்கன்னா கெமிக்கலை சாப்பிட்டுட்டு ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போலேருந்தே நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ரிலேட்டடில் இருக்க எல்லாருமே இதே மெத்தடை, நான் அப்போ சொன்ன மெத்தடை, ஒரு மினிமல் ப்ராடக்ட் வச்சு மெயின்டைன் பண்ணலாமா, மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ப்ரீமியம் கிட் அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் ரொட்டின் எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்லிவிடுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட், இது ரெண்டையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் லிங்க், ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள்.